முக்கிய செய்திகள். உத்தராகண்ட் சுரங்கத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்பதில் திடீர் சிக்கல். ஒரு மாத காலமாகும் என பேரிடர் மேலாண்மை ஆணையம் தகவல். நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்க லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு. திரிணாமுல் காங்கிரஸ் பெண் எம்பியிடம் விசாரணை நடத்த சிபிஐ முடிவு. கேரளாவில் இசை நிகழ்ச்சியை காண அலைமோதிய கூட்டம். நெரிசலில் சிக்கி இரண்டு மாணவிகள் உட்பட நான்கு மாணவர்கள் உயிரிழப்பு. வங்கக்கடலில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் ஆறு நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். வணக்கம். வணக்கம். உத்தராகண்ட் சுரங்கத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்க மேலும் ஒரு மாத காலம் கூட ஆகலாம் என மீட்புக் குழுவின் சர்வதேச நிபுணர் தெரிவித்துள்ளார். 880 கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஷர்தாம் பிரயோஜனா நெடுஞ்சாலை திட்டத்தின் ஒரு பகுதியாக உத்தராகாசி அருகே சில்கியாரா பார்கோட் இடையே 4.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மலையை குடைந்து சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கடந்த 12ஆம் தேதி சுரங்கத்தில் மண் சரிவு ஏற்பட்டதால் அங்கு பணிபுரிந்த 41 தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். தொழிலாளர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக உடனடியாக குழாய் வழியாக ஆக்சிஜன், உணவு, மாத்திரைகள் வழங்கப்பட்டன. தொழிலாளர்களை மீட்க அமெரிக்க ஆக்கர் என்ற மூலம் மலையின் மேல் பகுதியில் இருந்து செங்குத்தாக சுரங்கப்பாதைக்கு துளையிடும் பணி தொடங்கப்பட்டது. 57 மீட்டரில் 46 மீட்டர் துளையிடும் பணிகள் நிறைவடைந்த நிலையில் துளையிடும் இயந்திரத்தில் பழுது, ஆக்கர் இயந்திரம் பொருத்தப்பட்ட காங்கிரீட் தளத்தில் சேதம் என அடுத்தடுத்து பின்னடைவுகள் ஏற்பட்டன. 11 மீட்டர் அளவிற்கு இன்னும் துளையிட வேண்டியுள்ள நிலையில் துளையிடும் ஆக்கர் இயந்திரத்தில் அடுத்தடுத்து கோளாறு ஏற்பட்டதால் மீட்பு பணிகள் முடங்கின. தொழிலாளர்கள் விரைவில் மீட்கப்படுவார்கள் என அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் ஆக்கர் இயந்திரத்தின் ஒரு பகுதி உடைந்து சுரங்கத்திற்குள் சிக்கிக் கொண்டதாக கூறியுள்ள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் உறுப்பினர் முன்னாள் லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அட்டா ஹஸ்னைன் இதனால் சுரங்கப்பகுதி மூடப்பட்டுள்ளதாக கூறினார். ஹால் மே அபி கே லியே டெம்பரரிலி ஜோ யே ஆகர் கா ரூட் தா யே தோ ஆப் சமஜியே கே இஸ் பே கோய் ஜாதா ப்ரோக்ரஸ் நஹீ ஹுயி யே ஹால்ட் ஹோ கயா ஹே ஆர் அப் கட்டர்ஸ் கா காம் வஹான் பர் ஜாதா ஹே கட்டிங் கா காம் ஹே ஜிஸ்ஸே கே ஜோ அந்தர் ஃபஸா ஹுவா மால் ஹே இஸ்கா உஸ்கோ நிகாலா ஜாயே. ऑप्शन ये रहता है कि जब ये निकल जाएगा बाहर, जो उसका टूटा हिस्सा जो है वो निकल जाएगा बाहर, जो भी जरिया इस्तेमाल करते हैं, तो इसको फिर मैनुअली ஆக்கர் இயந்திரத்தின் உடைந்த பகுதியை வெளியே எடுக்க வெட்டு கருவிகள் ஹைதராபாத் உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து விமானம் மூலம் வரவழைக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு ஹஸ்னைன் இனிமேல் ஆக்கர் கருவியை பயன்படுத்தி துளையிட முடியாது என்று தெரிவித்தார். இந்நிலையில் தொழிலாளர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட ஒரு மாதம் கூட ஆகலாம் என்று சர்வதேச சுரங்க நிபுணர் ஆர்னால்ட் டிக்ஸ் கூறியுள்ளார். அவசரப்பட்டு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாது என்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்பு தொழிலாளர்கள் மீட்கப்படுவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்க லஞ்சம் பெற்றதாக திரிணாமுல் எம்பி திருமதி மகுவா மைத்ரா மீதான குற்றச்சாட்டு குறித்த ஆய்வை சிபிஐ தொடங்கியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் கிருஷ்ணா நகர் தொகுதியைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினரான திருமதி மகுவா மத்திய பாஜக அரசு மற்றும் பிரதமர் திரு மோடி, தொழிலதிபர் அதானிக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுப்பி வருகிறார். மக்களவையில் இதுவரை அவர் எழுப்பிய 61 கேள்விகளில் 50 கேள்விகள் அதானி பற்றியது என்றும், இந்த கேள்விகளை கேட்பதற்காக தொழிலதிபர் ஹிரான் அந்தானியிடம் பணம் பெற்றதாகவும் பாஜக எம்பி திரு நிஷிகாந்த் துபே புகார் எழுப்பினார். இது தொடர்பாக மக்களவை நெறிமுறை குழு திருமதி மகுவாவிடம் விசாரணை நடத்தியது. இந்த விசாரணையின் முடிவில் அவரது மக்களவை உறுப்பினர் பதவியை பறிக்க பரிந்துரைக்கப்பட்டது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி கூடும் குளிர்கால கூட்டத்தொடரில் நெறிமுறை குழுவின் பரிந்துரை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் அளிக்கப்படும். அதன் பிறகு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பின் திரு மகுவாவின் எம்பி பதவி பறிக்கப்படும். இந்நிலையில் திருமதி மகுவா மீதான புகாரை விசாரிக்க கோரும் லோக்பால் அமைப்பின் பரிந்துரையை ஏற்று அதற்கான ஆய்வை சிபிஐ துவக்கியுள்ளது. இது முதல்கட்ட விசாரணை அல்ல என்று விளக்கம் அளித்துள்ள சிபிஐ, புகாரில் உண்மைத்தன்மை இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்த பிறகே முதல்கட்ட விசாரணை நடத்துவது தொடர்பாக முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளது. எனவே திருமதி மகுவா மீது வழக்கு பதிவு செய்வது, அவரை கைது செய்வது குறித்த எந்த நடவடிக்கையும் தற்போதைக்கு இருக்காது என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள திருமதி மகுவா மைத்ரா, தலைவரே இல்லாத லோக்பால் அமைப்பு தன் மீதான புகார் குறித்து விசாரணை நடத்த சிபிஐக்கு பரிந்துரைத்துள்ளது வியப்பளிப்பதாக தெரிவித்துள்ளார். கடந்த ஓராண்டுக்கும் மேலாக லோக்பால் அமைப்புக்கு நிரந்தர தலைவர் இல்லை என்றும், அதில் உள்ள 8 உறுப்பினர்களில் 3 இடங்கள் காலியாக உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், அந்த அமைப்பும் பாஜகவின் கீழ்தான் செயல்படுகிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கேரளாவில் கல்லூரி ஒன்றில் இசை நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 4 மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது.
கொச்சியில் உள்ள குசாட் எனப்படும் கொச்சி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் டெக் ஃபெஸ்ட் என்ற பெயரில் 3 நாட்கள் இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இரண்டாம் நாளான நேற்று பிரபல பாடகி நிகிதா காந்தியின் இசை நிகழ்ச்சி பல்கலைக்கழக வளாகாரங்களில் நடைபெற்றது. இசை நிகழ்ச்சிக்காக நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கல்லூரி நுழைவு வாயிலில் கூடிய போது மழை பெய்துள்ளது. அப்போது வாசலில் திரண்டிருந்த மாணவர்கள் பலரும் முண்டியடித்து உள்ளே நுழைய முயன்றதால் அங்கு கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த நெரிசலில் சிக்கி 2 மாணவிகள் உட்பட 4 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 46 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் 2 பேரின் நிலைமை மோசமாக உள்ளதாக கூறப்படுகிறது. 4 குட்டிகளையான நமக்கு நஷ்டப்பட்டது. இவட உள்ளவரும் 2 பேருடைய ஆன ஐசியுனகம் தொடர்ந்து ஹாஸ்பிட்டல்ல 2 பேருடைய நில குறச்சு கிரிட்டிக்கலாயிட்டு தொடர்கையான. இதனிடையே விபத்து நடந்த இடத்தை கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி வீணா ஜார்ஜ் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயிரிழந்தவர்கள் யார் என்பது இன்னும் அடையாளம் கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிவித்தார். காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் திருமதி வீணா ஜார்ஜ் தெரிவித்தார். தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று பலத்த மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, வெள்ளையூர், எடைக்கல், குமாரமங்கலம், அங்கனூர், ஏமம் ஆகிய பகுதிகளில் கனமழை கொட்டியது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, மேல்மலையனூர் ஆகிய இடங்களிலும், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி, சின்னமநாயக்கன் பாளையம், குறிச்சி ஆகிய இடங்களிலும், கும்பகோணம், திருநாகேஸ்வரம், தாராசுரம், திருவிடை மருதூர் ஆகிய பகுதிகளிலும் பெய்த மழையால் குளிர்ச்சி நிலவியது. மதுரை மாவட்டம் திருமங்கலம், நிலையூர், அவனியாபுரம், மாடக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, கொள்ளிடம், திருமுல்லை வாசல், பூம்புகார் உள்ளிட்ட இடங்களிலும், செம்பனார்கோவில், ஆக்கூர், திருக்கடையூர் ஆகிய பகுதிகளில் கொட்டிய மழையால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், பொன்னிவாடி, காங்கேயம் ஆகிய இடங்களில் கனமழை பெய்தது. நந்தக்கடையூர் பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் பழமையான வேப்ப மரத்தின் கிளை முறிந்தது. இதனால் ஈரோடு பழனி பிரதான சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் துறையூர், பச்சமலை, கானபாடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் அங்குள்ள நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், தா பழூர், மீன்சுருட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலும், புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது. தென்காசி சுற்றுவட்டாரத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளிலும் பெய்து வரும் கனமழையால் குற்றாலம் அருவிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரிக்கிறது. இதையடுத்து குற்றால அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனிடையே கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் அடுத்த 6 தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. இது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரும் 29 தேதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிட்காட் தொழிற்பேட்டையில் 2 ஆண்டுகளுக்கு முன் மூடப்பட்ட தோல் தொழிற்சாலைகளின் பொது சுத்திகரிப்பு நிலையத்தில் டன் கணக்கில் தேங்கி கிடக்கும் நச்சுக் கழிவுகளை பாதுகாப்பாக அகற்ற கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் சாய சலவை ஆலைகள் உள்ளிட்ட 157 தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. அங்குள்ள தோல் தொழிற்சாலைகள் விதிகளை மீறிய புகாரில் பொது சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட்டதால் 2 ஆண்டுகளாக இந்த வளாகம் பூட்டி கிடக்கிறது. அங்கிருந்த நச்சுக் கழிவுகள் அகற்றப்படாமல் உள்ளதால் மழை பெய்யும் போது அந்த கழிவுகள் நீரில் கரைந்து வெளியேறி ஓடையில் கலப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அந்த பொது சுத்திகரிப்பு நிலையத்தில் வந்து திடக்கழிவுகள், அதாவது ரசாயனம் கலந்த திடக்கழிவுகள் வந்து இன்னும் அப்படியே இருக்கு. அது இருக்கிறதுனால வந்து இந்த மழை காலத்தில் வந்து மழை பெய்யறதுனால அந்த மழை தண்ணி வந்து அந்த ரசாயன கழிவுகள் மேலே பட்டு வெளியில் வரும்போது, ஓடையில் வரும்போது கொடிய விச நீராக வெளியில் வருதுங்க. அது வந்து உடனடியாக மாவட்ட ஆட்சியர் வந்து என்ன ஏதுன்னு பார்த்து அதை உடனடியாக அப்புறப்படுத்தணும்.
சிப்காட் தொழிற்பேட்டை வளாகத்தில் விதிகளை மீறி கழிவுகளை வெளியேற்றும் ஆலைகளை கண்காணிப்பதற்காக கடந்த 3 மாதங்களாக களப்பணியில் ஈடுபட்டு வரும் கிராம மக்கள் இதனை கண்டறிந்து மாவட்ட ஆட்சியருக்கும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கும் புகார் அளித்து வருகின்றனர். சிப்காட் வளாகத்தில் இருந்து வெளியேறும் கழிவு நீரால் சுற்றுப்பகுதிகளில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு நிலத்தடி நீர் மற்றும் சுற்றுச்சூழல் மாசடைந்துள்ளது. அதனை தடுக்க இந்த பகுதி கிராம மக்கள் பெரும் முயற்சி மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஏகன் அநேகனாக மாறும் தத்துவத்தினை விளக்கும் விதமாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் சன்னிதியில் அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் திருக்கார்த்திகை தீப திருவிழா 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி கடந்த 9 நாட்களும் பல்வேறு வாகனங்களில் அண்ணாமலையார் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 10ஆம் நாளான இன்று அதிகாலை அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து 4 மணி அளவில் அண்ணாமலையார் கருவறை முன்பாக ஏகன் அநேகனாக மாறும் தத்துவத்தை விளக்கும் விதமாக கோவிலின் கருவறையில் இருந்து கொண்டுவரப்பட்ட தீபத்தினை கொண்டு 5 மடங்குகளில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இந்த பரணி தீபத்தினை சிவாச்சாரியார்கள் ஊர்வலமாக கொண்டு சென்று அம்மன் சன்னதி, விநாயகர் சன்னதி, முருகர் சன்னதி உள்ளிட்ட மற்ற சன்னதிகளிலும் தீபமேற்றினர். பரணி தீபத்தினை முன்னிட்டு அண்ணாமலையார் திருக்கோவில் முழுவதும் வண்ண வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இன்று மாலை 6 மணி அளவில் கோவிலின் பின்புறம் 2668 அடி உயரமுள்ள மலை மீது மகாதீபம் ஏற்றப்படும். மகாதீபம் ஏற்றப்படுவதையொட்டி IG கண்ணன் தலைமையில் 14,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இனி வருவது செய்தி தொழில்கள். மைத்தி குக்கி இன மோதல் காரணமாக பதற்றம் நீடிக்கும் மணிப்பூரில் குக்கி இனத்தைச் சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் சட்டமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 2 பாஜகவினர், 1 சுயேட்சை உறுப்பினர். பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பாஜக உறுப்பினர் யுங்சாக்கின் வால்டே கலவரத்தின் போது ஒரு கும்பல் தாக்கியதில் படுகாயமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிகாரிகளின் உதவியுடன் அரசு சொத்துக்களை ஆக்கிரமிப்பவர்கள் மீது குற்றவியல் வழக்கு பதிய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியைச் சேர்ந்த சையது அலி என்பவர் பொதுப்பாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். அதனை விசாரித்த நீதிபதிகள் திரு SN சுப்பிரமணியன், திரு லட்சுமி நாராயணன் ஆகியோர் அரசு நிலங்களை பேராசைக்காரர்கள் ஆக்கிரமிப்பது வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டனர். ஆக்கிரமித்தவர்கள் மீது வழக்கு பதியவும் ஆக்கிரமிப்புகளை அகற்றாத அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் அவர்கள் உத்தரவிட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பம்பன் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து நகைகளை பெற்றவர்கள் 3 வருடங்களுக்கு பிறகு அவற்றை பார்ப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர். கூட்டுறவுத்துறை சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு மையநாதன் வழங்கிய கடன் தள்ளுபடி சான்றிதழை பயனாளிகள் வாங்கிச் சென்றனர். அப்போது பேசிய அமைச்சர் ஆலங்குடி பகுதியில் 55 ஏக்கரில் சிப்கோ தொழிற்பேட்டை அமைய உள்ளதாக கூறினார். இல்லந்தோறும் அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு சேர்க்கும் கடமை அனைவருக்கும் உண்டு என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய அவர் அரசியலமைப்பு சட்டம் பற்றி தமது கட்சி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மன விழாக்களில் கலந்து கொள்பவர்களுக்கும் அரசியலமைப்பு சட்டம் பற்றிய புத்தகத்தை வழங்க வேண்டும் என்று திரு திருமாவளவன் கூறினார். கார்த்திகை மாதம் மற்றும் சுபமுகூர்த்த தினத்தை முன்னிட்டு பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் வாழை இலை கட்டின் விலை உயர்ந்துள்ளது. 6 மாதங்களாக 300 முதல் 400 ரூபாய் வரை விலை போன ஒரு கட்டு வாழை இலை தற்போது 1200 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இந்த விலை உயர்வு காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்திய விமானப்படையின் HAL தேஜஸ் விமானத்தில் 1975 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பயணத்தை வெற்றிகரமாக முடித்துள்ளார். பெங்களூரில் உள்ள இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் நிறுவனத்தை பார்வையிட்ட பின் பிரதமர் திரு மோடி ஒலியை விட 1.6 மடங்கு அதிக வேகத்தில் பறக்கும் திறன் கொண்ட தேஜஸ் விமானத்தில் பயணித்திருக்கிறார். மழை நீரை கண்டால் அஞ்சும் நிலை மாறி மழையை கண்டால் சென்னை மக்கள் மகிழ்ச்சி அடைந்து வருவதாக அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் 5வது வார மழைக்கால மருத்துவ முகாமை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மழைநீர் வடிகால் பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டதுதான் இதற்கு முக்கிய காரணம் என்றார். திருச்சி மாவட்டம் துறையூரில் 436 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பெரிய ஏரி நிரம்பி சின்ன ஏரிக்கு வழிந்தோடும் நீரில் ஆபத்தை உணராமல் சிறுவர்கள் விளையாடி வருகின்றனர். காட்டாற்று வெள்ளம் எந்த நேரத்திலும் அதிகரிக்கும் என்றும் பாதுகாப்பின்றி சிறுவர்கள் நீரில் குதித்து விளையாடுவதாகவும் சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்தனர். இனி வருவது உலகச் செய்திகள்.
அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரில் உள்ள மீனாட்சி அம்மன் கோயில் திருமண மண்டபத்தில் பஞ்சரி மேள அரங்கேற்றம் நடைபெற்றது. கலாஷேத்ரா வழங்க மீனாட்சி கோயில் சங்கத்தின் ஆதரவில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியை கலா மண்டலம் சிவதாஸ் ஆசான், கலாஷேத்ரா ராஜேஷ் நாயர் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 2வது போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. இரவு 7 மணிக்கு தொடங்கும் இப்போட்டிக்காக இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். விசாகப்பட்டினத்தில் நடந்த முதல் போட்டியில் இந்திய அணி திரில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் இன்று தொடங்கும் 2வது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி பதிலடி கொடுக்க முனைப்பு காட்டும் என்பதால் இன்றைய ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. மீண்டும் முக்கிய செய்திகள். உத்தராகண்ட் சுரங்கத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்க மேலும் 1 மாத காலம் கூட ஆகலாம் என மீட்புக் குழுவின் சர்வதேச நிபுணர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்க லஞ்சம் பெற்றதாக திரிணாமுல் எம்பி மஹுவா மொய்த்ரா மீதான குற்றச்சாட்டு குறித்த ஆய்வை சிபிஐ தொடங்கியுள்ளது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.